அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்வந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் துஷ்யந்த். ஹாய், நான் உங்கள் அஜ்மல் பேசுகிறேன். நிறைய போலீஸ்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஒரு கண்ட்ரோல் ரூமில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கண்ட்ரோல் ரூமில் ஒரு கால் ஒன்று மிஸ் பண்ணால் போலீஸ்காரங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களால இந்த மாதிரி கால்ஸ், நிறைய ப்ராங்க் கால்ஸ் வரும், நிறைய வேறு மாதிரி கால்ஸ் வரும். இது எல்லாத்தையும் அவங்க டீல் பண்ணோம். அந்த ப்ராங்க் கால் பண்ணுற ஒருத்தர் ஒரு விஷயம் ஒரு டைமில் நடக்கும்னு சொல்கிறதும், அந்த டைமில் அந்த விஷயம் நடக்குமா, இந்த அந்த டைமில் அந்த விஷயம் தடுத்து பாட்டை இவங்களால முடியுதா, அது வந்து ஒரு இன்சிடென்ட்டில் அந்த மாதிரி ஒரு 10 இன்சிடென்ட்ஸ் ஒன்றா நடந்தால் எப்படி இருக்கும், அது வந்து இவங்க எப்படி எப்படி சார்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிற ஒரு காப் ஸ்டோரி இது. ஸோ அது வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சதீஷ் சார் எங்களோட படம் தீர்க்கதரிசினோட ப்ரொடியூசர். அவர் என்னோடய ஸ்கூல் சீனியர். ஆக்சுவலாக ஒரு 18 to 20 years நல்ல ஒரு நட்பு. திடீர்னு ஒரு ஃபைன் டே கால் பண்ணி, இது மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், அந்த ஸ்கிரிப்டில் ஒரு கேரக்டர் அது நீ பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்படி டேக் ஆஃப் ஆனது தான் இந்த படம். இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய காரணம் வந்து இந்த படத்தோட கதை, திரைக்கதை. இதில் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஒரு டீம் ஆஃப் காப்ஸ், போலீஸ் கேரக்டரு. நார்மலாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு போலீஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்போது ஒரு டிஃபால்ட்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த செட்டப்ஸ், அது மாதிரி இருக்கும். அதுலேருந்து எங்கள் படம் எப்படி மாறுபட்டுருக்குன்னா, இது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். நான் ப்ளே பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும் சரி, அஜ்மல் ப்ளே பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும் சரி, ஜெய்வந்த் ப்ளே பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும் சரி, ஸ்ரீமன் சார் கேரக்டராக சரி, சத்யராஜ் சார் கேரக்டராக சரி, எல்லாமே வந்து முக்கியமான கேரக்டர்ஸ். ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்காங்க இந்த கதையில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், அவங்க க்ரோத் எப்படின்னு வந்து டைரக்டர்ஸ் சுந்தரன் மோகன் சாரும் சரி, ப்ரொடியூசர் சதீஷ் சாரும் சரி, கரெக்டாக இங்கே எல்லாத்துக்கும் அதை வந்து சொல்லி, இதுதான் ஒரு பெரிய ரீசன் நாங்கள் எல்லாமே அந்த கதை பண்ண ஒத்துக்கிட்டது. ஒரு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து நம்ம நார்மலாக ஒரு படம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு போய்டும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சீக்வன்சஸ் இருக்கும். ஒரு 8 to 10 சீக்வன்ஸ் இந்த படம் ஃபுல்லாக வருது. அந்த சீக்வன்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம மேபி பேப்பரில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம தெருவில் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் நடந்திருக்கலாம். ஸோ இது ஈஸியாக ஆடியன்ஸோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். இந்த படத்தோட டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹரி சாரோட ஸ்கூல். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தோட வேகம் அப்படின்றது அப்படியே அந்த சரவடி மாதிரி டேக் ஆஃப் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஸ்பீடு குறையாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது. சத்யராஜ் சார், ஸ்ரீமன் சார், ஜெய்வந்த், துஷ்யந்த், தேவதர்ஷினி மேம், வைஜி மகேந்திரன் சார் அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு பெரிய படம். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா வேறு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இப்போது என்னோடய ஒரு போலீஸ் டீம் ஒன்று இருக்குது. என்னோடய கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. அதே மாதிரி நண்பர் துஷ்யந்தோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட், செட்டில்டான ஒரு கேரக்டரு. அஜ்மல் சார் பார்த்திங்கன்னா ஒரு என்ன கேரக்டர்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. திடீர்னு சீரியஸாக இருப்பார், திடீர்னு நார்மலாக இருப்பார், இல்லை வில்லனாக இருப்பார். ஸோ எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேரக்டரு. இந்த படத்தில் வந்து நான் பண்ணுற கேரக்டர் வந்து பேர் இன்ஸ்பெக்டர் விக்ரம். எப்படி கேரக்டர்னால் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக யோசித்து பிளான் பண்ணி, ஆனால் ஒரு கிளவராக, ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ வந்து டைலாக்ஸ் ஜாஸ்தி இருக்காது, பேசினா கம்மியாக பேசுகிற கேரக்டர். ஆனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறையா இருக்கும். நிற்கிற விதம், நடக்கிற விதம், இப்படி திரும்பி பார்க்குற விதம், ஒன்றுமே வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ரீஃப் தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி, இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கணும்னு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை நான் வந்து ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் ஃபார் தட். நான் வந்து என்னோடய கேரக்டரைசேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஜெய்வந்த் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆங்க்ரி யங் மேன். துஷ்யந்தோட ரோல் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப கிளவராக யோசிச்சு பண்ண ஆள். அர்ஜுன் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொதப்பிடுவாங்க. அவர் ஐடி, ஆனால் கரெக்டாக வந்து எண்டில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீமன் சாரோட கேரக்டர். அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும், அவர் ரொம்ப கிளவராகவும் இருக்கும், அவர் வந்து பண்ணுற விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்தில். இது வந்து எனக்கு அஜ்மல் சார் சொன்னது. எனக்கு நான் வந்து இதில் படத்தில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு மர்டர் சீன் வந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஸோ அதில் வந்து எனக்கு கொடுத்த ப்ரீஃப் என்னென்னா வந்து நீங்கள் வந்து பேசக்கூடாது, உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த க்ரைம் சீன் இப்படி தான் நடந்திருக்கும்னு நீங்கள் பார்ப்பீங்க, அதை வந்து விஷுவலில் காமிப்பாங்க. பட் அது நீங்கள் பேசாமல் அது வந்து உங்கள் ஃபேஸில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் தெரியணும், நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் சொன்னாங்க. ஸோ நான் போய் அந்த சீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி நீங்கள் இப்படி திரும்பி இப்படி பாருங்கள், இப்படி நில்லுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த சீன் நடந்துகிட்ருக்கும்போது அவர் அஜ்மலும் இருந்தார், அவர் வந்து மானிட்டரை உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து டைரக்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து அதை பார்த்து வந்து ஏய் அப்படியே சிவாஜி சார் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அப்புறம் லேட்டரான அஜ்மல் சார் சொன்னார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். ஏன்னா வந்து அவர் எங்கள் தாத்தா கூட அவர் சாயல் வந்திருக்குன்னு சொன்னது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அது சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ என்டையராக ஓவராலாக இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களை வந்துட்டு எந்த விதத்துலையும் ஏமாற்றாத ஒரு தரமான திரைப்படமாக இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரி சாரோட அசோசியேட்ஸ் மோகன் சார் அண்ட் சுந்தர் சார். மோகன் சாரோட கதை அது வந்து எலாபரேட் பண்ணி எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் ஆர்டர்லாம் ரெடி பண்ணி கொடுத்த எங்களோட ப்ரொடியூசர் தான் சுந்தர் சார் தான் இந்த படத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்க. அவரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரினால தான் இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் நடித்த படத்தில் நான் நடித்தது வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் வந்து பிஹைண்ட் த கேமரா இருப்போம் அவர் சத்யராஜ் சார் சீனில் இருக்கும்போது. ஆனால் ஒரு த்ரூ அவுட்டாக என்னோட முதல் சீனே இன்ட்ராக்ஷன் வந்து சத்யராஜ் சாரோட தான் இருக்கும். ஆனால் வந்து அஜ்மல் சார் தான் வந்து ஹீ ஷேர்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சார். ஆனால் இந்த படத்தில் எல்லா மெயின் கேரக்டர்ஸ் கூடயும் சத்யராஜ் சார் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். அதுதான் இந்த கதையோட பியூட்டி. இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு. தீர்க்கதரிசினா வந்து நடக்கிற விஷயத்தை முன்கூட்டி சொல்கிறவர் தான் தீர்க்கதரிசி. படத்தில் ஒரு 8 to 12 இன்சிடென்ட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த உண்மையான சம்பவங்களாகவே இருக்கும். இந்த படம் கதையில் அப்படி தான். ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, அது நடக்குது. அது எப்படி நடக்குது, அதை வந்து இந்த எங்கள் போலீஸ் டீம் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, அதுதான் வந்து கதை. ஸோ அதனால அந்த படத்துக்கு தீர்க்கதரிசின்னு பேர் வச்சுருக்காங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. அதாவது அந்த மல்டிபிள் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இப்போ அந்த ஒரு 10 சீக்வன்ஸ்னால் அந்த சீக்வன்ஸ்க்கான பதிலை முன்னாடியே ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த விஷயம்னா இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு ரிவீல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எப்படி அது அணுகிறோம், எந்த விதமாக அந்த அந்த சீக்வன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அது போலீஸாக வந்துட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா அப்படின்ற சேலஞ்சிங்கான விஷயம். இது ஒன்று ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க, இந்த சம்பவம் வந்து நான் அந்த இடத்துல நடந்தது தானே, இல்லாட்டி இந்த சம்பவத்தில் இருக்கிற அவர் வந்து அவரா, இல்லாட்டி இந்த சம்பவத்தில் இப்படி தான் நடந்துச்சா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளேயே வரும். அதுதான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவான எலமெண்ட். நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி இது போலீஸ் ஸ்கிரிப்டுன்றனால ஆக்ஷன் பிளாக்ஸ். அது பார்த்திங்கன்னா டான் அசோக் அவர் தான் ஃபைட் மாஸ்டரு, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு இந்த கண்டெய்னர் யார்டில் ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக இல்லை கன் ஷாட்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து படம் ஸ்டார்டிங் எங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே வந்து நாங்கள் ஷூட் பண்ணது வந்து கிளைமேக்ஸ். அது யாருமே பண்ண மாட்டாங்க, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் வந்து யாருமே ஃபஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து தி டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர். அவங்க 3 பேருமே உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட்டிங் வந்து பவுன் ஸ்கிரிப்டோடு வந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து கிளைமேக்ஸ் தான் ஷூட் பண்ணோம். முதல் ஷெட்யூல் வந்து ஒரு 10 days பண்ணோம். அதில் வந்து ஒரு 5 days வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் முடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் அந்த 10th நாள் வந்து நாங்கள் ஷெட்யூல் முடிக்கும் போது கிளைமேக்ஸை ஃபுல்லாக எடிட் பண்ணி ரீரெக்கார்டிங்கோடு பண்ணி எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்னொரு பூஸ்ட் கொடுத்துச்சு. இதில் சத்யராஜ் சார் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்துட்டு எனக்கும் துஷ்யந்துக்கும் சத்யராஜ் சாரோட டைரெக்டாக ஸ்க்ரீன் ஷேரிங் இல்லாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தம் எங்களுக்கு. பட் இருந்தாலும் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். பட் 1-on-1 ஸ்க்ரீன் ஷேரிங் இல்லை. அது எங்கள் டீமோட லீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மல் சார், எங்களோட ஹையர் ஆஃபீஷியல், அவருக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. சத்யராஜ் சாரை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் பிடிக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. ஸோ அவர் கூட ஒரு 4-5 நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக ஒரு குட்டி பையன் ஒரு புதுசாக ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான நாளைக்கு எப்படி வருவீங்களோ அப்படி தான் அவர் வந்தாங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 4-5 நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். இன்னும் ஒரு 10 புது விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு ஒரு அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை. அவர் வந்து எங்களுக்கு கிடச்ச வரோம். அதுவும் நீங்கள் வந்து அவரை அவரோட ஓல்டு படங்கள் பார்க்குற ஆளுங்களுக்கு இந்த படத்தில் வந்து அவங்களோட அந்த ஓல்டு சத்யராஜ் சாரை பார்த்தா இந்த ஒரு ஞாபகம் வந்துடும். இந்த படத்தில் வந்து வைஜய் மகேந்திரன் சாரும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணார். ஆனால் அந்த கேரக்டர் வந்து கதையில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். அகெயின் இந்த கதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை பண்ணாலும் அந்தந்த அந்த அவங்க கேரக்டர் அந்த அடுத்த சீனை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். தீர்க்கதரிசி படத்தோடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்லர்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இசையமைப்பாளர் பாலா. அவருக்கு இது ஃபஸ்ட் ஃபிலிமு. அனிருத்தோட டீம்லேருந்து வந்திருக்கோம். ஒரு 3 சூப்பரான பாடல்கள் இந்த படத்தை கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஃபுல்லாக புடாபெஸ்ட் ஹங்கேரியில் போய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் டிமாண்ட் பண்ணிச்சு இது அந்த குவாலிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். இந்த மியூசிக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைலேஜாக இருக்கும். இட் ஹஸ் கேம் அவுட் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் வெரி வெல். இந்த படத்தில் வந்து 3 சாங் இருக்குது. அது எல்லாமே சிச்சுவேஷன் பேஸ்ட் சாங்ஸ். ஸோ ஒரு சாங்கும் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கலக்கியிருக்காருங்க. அந்த நீங்கள் இந்த கிளைமேக்ஸ் டைமில் லெட்டின் ஈச் இந்த ஒரு சீன் அந்த ட்விஸ்ட் வரும்போது பார்க்கும்போதுலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னோடய ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த படத்தோட அந்த தீர்க்கதர்ஷி தீம் அந்த மியூசிக் ரொம்ப செம்மையாக இருக்கும். அதோட வரிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பிளான்டாக நடந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் யாருமே வந்து கஷ்டம்னது இல்லை. நாங்கள் வருவோம், இதுதான் சீன், இதுதான் டைலாக்னு வந்து சொல்லிவிடுவாங்க. நாங்கள் நடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருப்போம். அண்ட் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய நட்பு கிடச்சிச்சு. இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாம் இருந்தோம். ஷூட்டிங் காலைல ஆரம்பிச்சதுலேருந்து லஞ்ச் பிரேக் வரைக்கும் டைமே இருக்காது பேசுகிறதுக்கு. இந்த கரெக்டாக அந்த 1 hour லஞ்ச் பிரேக்கில் வந்து நாங்களாம் உட்காந்து பயங்கரமாக ஜாலியாக ஸ்ரீமான் சார் வந்து சூப்பராக காமெடி பண்ணுவார், அர்ஜுன் காமெடி பண்ணுவார். நாங்களாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அஜ்மல் சார், நான், ஜெய்வந்த் நாங்களாம் வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வெளில சுற்றுவோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த படம் ஷூட்டிங் எங்களுக்கு. இந்த படத்தோடைய கேமராமேன் பற்றி நிச்சயமாக நம்ம சொல்லணும். அவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் முடிச்சிருக்க முடியுமா அப்படின்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். என்னோடய நெருங்கிய நண்பர் லக்ஷ்மன், ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வெண்ணிலா கபடி குழு மற்றும் பல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸும் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து எங்கள் கேமராமேன் லக்ஷ்மன், அவர் வந்து ஏற்கனவே நான் தயாரித்த மீன் குழம்பு மண்பானையம் படத்தில் வந்து கேமரா பண்ணியிருக்காரு அவர். ஸோ எனக்கு வந்து அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அவரோட. இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் படத்தில். இந்த படம் ஒரு நாளும் என்ஜாய் பண்ணதுங்க. ரொம்ப ஒரு என் தயாரிப்பில் நான் நடித்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தில். தயாரிப்பில் சதீஷ் சார் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் செட்டில். ஸோ ஒரு நாளும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பண்ணுற வேலையும் என்ஜாய் பண்ணோம். வேலை முடிச்சதுக்கப்புறமும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கேமராமேன் அவரோட மேக்கிங் சீக்வன்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் டெக்னீஷியன் அவர். ஏன்னா மல்டிபிள் கேமராஸ் வச்சு நம்ம அட் அ டைம் நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டடி கேம் ஆகட்டும், நம்ம நார்மல் ரெகுலராக யூஸ் பண்ணுற கேம் ஆகட்டும், இல்லைனா இது மாதிரி பல பல விஷயங்கள் வந்துட்டு அவரோட என்டையர் டீமுக்கு வந்து இந்த டைமில் வந்துட்டு நான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே எங்களை வந்துட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சு அழகாக ஷூட் பண்ணார். இந்த படத்தில் வந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க. லைக் வந்து எனக்கும் சரி, ஜெய்வந்துக்கும் சரி, அஜ்மலுக்கும் சரி, எங்களுக்கு வந்து பேருன்னு இருக்குது. ஆனால் அது வந்து த்ரூ த படத்தில் வராது. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு, கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதில் வந்துட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து தேவதர்ஷினி மேம் வந்து ஸ்ரீமான் சாருக்கு பேராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம மதுமிதா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அண்ட் பூர்ணிமா பாகராஜ் மேடம் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. So lady artist இருக்காங்க ஆனா யாரையுமே நீங்க ஹீரோன்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து கதையில வர characters நாங்க எங்க தீர்க்கதரிசி படம் மே 5 ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது எந்த விதத்திலயுமே இந்த திரைப்படம் ஆடியன்ஸை வந்துட்டு ஏமாத்தாது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் த்ரில்லரா இருக்கும் அவங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து படம் முடிற வரைக்கும் டைம் போறதே உங்களுக்கு தெரியாது ஒரு சீனும் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் எக்ஸ்ட்ரார்டினரியா வந்திருக்கு இந்த படம் பரபரப்பா இருக்கும் ஸ்பீடுக்கு எங்கயுமே குறைச்சல் இல்லாம ஒரு தரமான படமா இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அந்த ஒரு ஏக்கம் வந்து ஆடியன்ஸ் மைண்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கும் அதுல இது உள்ள ஆடியன்ஸ் ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படினும்போது இந்த படம் பாக்குறீங்கன்னும்போது நிச்சயமா நீங்க வெளியில போயும்போது ரொம்ப சந்தோஷமா டூ குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போவீங்க தேவ செஞ்ச எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நீங்க எல்லாமே இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்க நாங்க ஒரு நல்ல படம் எடுத்துறோம் ஒரு தரமான படம் எடுத்துறோம் குடும்பமா எல்லாம் வந்து பார்க்க கூடிய படம் இது இந்த தியேட்டர்ல வந்து பாருங்க எங்க எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட் கொடுங்க